ரெடி ஆக்ஷன். சுந்தூர் மதுரைனால இந்த ரொம்ப ஆத்தென்டிக்கான மெட்ராஸ் ஸ்லாங்கில் ஒருத்தரோட உரையாடணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஸோ திரு ரஞ்சித் அவர்களோட சாலில் தான் இருக்கும். போ கருப்பு கலர் சட்டை போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணோம், பட் ரெட்டும் நல்ல கலர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் வந்து டேக் ஆக்ஷன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அடுத்து பதில் கேள்வி கேள்விக்கே போலே. ஆமாம், வந்து இன்ட்ரடக்ஷன் வாவ் எதுவுமே போலையே பிரித்து விட்டிங்களே, அதானே இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு படைப்பாளிக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவைப்படுது, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறதுனால. உங்கள் நண்பர் தினகரன்ட்ட சில மேட்டர்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், அது அப்புறமா கேட்குறேன். பட் படம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இல்லை, அதுதான் நான் என்னுடைய மீடியம்மை நான் சூஸ் பண்ணது அப்படின்றது வந்து என்னோடய காலேஜில் தான். அதுக்கு மேலே நான் டைரக்டர் ஆகுவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஓவியராக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஓவியருக்கு அப்புறம் அனிமேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த சூழலில் தான் வந்து ஆர்ட் டைரக்டராக ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் அட்டன் பண்ணேன், அதுதான் வந்து என்னை வந்து டோட்டலாக மாற்றிச்சு. அப்புறம் அந்த ஃபெஸ்டிவலில் நான் பார்த்தது வந்து முழுக்க முழுக்க அரசியல் திரைப்படங்கள் தான். அந்த அரசியல் திரைப்படங்கள் தான் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே போகணும், சினிமாவில் இந்த மாதிரியான அரசியல் திரைப்படங்களில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து ட்ரிகர் ஆனேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா அப்படின்ற மீடியம் இந்த சமூகத்தில் எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணிட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். எழுத்து, நாடகம் இது எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வைப் பண்ணிச்சு. வைப் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சினிமா அப்படின்ற மீடியம் வந்து இன்றைக்கி எல்லா வயதினரையும் வந்து ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மாக தான் இருக்குது. இந்திய சூழலில் சினிமாவுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குது நமக்கு சினிமா மேலே. அதனால தான் வந்து இந்த காலகட்டத்திலும் சினிமா வந்து மிக தீவிரமாக இந்தியர்களிடையே பெரிய அரசியலை உண்டு பண்ணிகிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இதே பதில் நீங்கள் கண்ணாடி போட்டு பேசுனே எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யுவர் ஆன்சர்ஸ் அது வந்து இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் அப்சர்வேஷன், வாழ்க்கையில் உங்களுக்கு கிடச்ச அப்சர்வேஷன், ஆல்சோ புக்ஸ் வந்து லிட்ரரி டிபெண்டன்சி அப்படின்றது வந்து உங்கள் கதைகள் எழுதும் போது இருக்கா, இல்லை அது மறுபடியும் வாழ்க்கை அனுபவங்கள் தானே? லிட்ரேச்சர் தருகிற அனுபவம் தான் அது. ஏன்னா லிட்ரேச்சர் வந்து என்ன முக்கியமான ரோல் பண்ணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து முடித்த இல்லை வாழப்போகிற கவனிக்காத நிமிஷங்களையும் பொழுதுகளையும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும். லிட்ரேச்சர் நம்ம படிக்கிறப்போ எனக்குள்ளே அது ஒன்று வந்து கிரியேட் பண்ணும், இல்லை எனக்குள்ளே ஒரு தூண்டும், நீ இப்படி ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு என்னை வந்து கோபப்படுத்தும், இல்லை வந்து நீ இப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிற, இப்படி பேசாமல் இருக்கிற, இவ்வளோ விஷயங்கள் எதிர்க்கிறது. அந்த வார்த்தைகளை வந்து கோர்த்து எழுதுகிறப்போ ஒரு எமோஷனலாக வார்த்தைகளை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அந்த வார்த்தையை விஷுவலாக மாற்றுறதும் ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையை ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷுவலை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், அது லிட்ரேச்சர் தான் க்ரியேட் பண்ணும். அப்போது நமக்குள்ளே ஒரு தொடர்பை, ஏதோ ஒரு விதமான அனுபவத்தை லிட்ரேச்சர் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து தூண்டும். அந்த தூண்டுதலின் அடிப்படையில் தான் படங்கள் வந்து இருக்குது. நான் இப்போ மனசார அதுக்காக உதவி பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு மாதிரி சுற்றி முற்றி இதை எப்படி எடுத்துப்பாங்க, நம்ம பண்ணுறது கரெக்டாக, இந்த நாள் சரியான நாளாக, நான் எந்த பர்டிகுலர் ரேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம வாழ்கிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால டஸ் இட் ஸ்டாப் யூ ஃப்ரம் பீங் யுவர் ரியல் செல்ஃப்? அது இருக்குது. இப்போ என்னென்னா நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம இயல்பாகவே இருக்கணும்னா கூட இயல்பாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷுவல் இமேஜ் வேறு, நான் வேறு அவங்களுக்கு. ஏன்னா விஷுவலாக பார்க்குறப்போ ஒரு இம்பேக்டை வேறு ஒன்று கொடுக்கும் அது. ஆனால் வந்து நேரடியாக பார்க்குறப்போ அந்த இம்பேக்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ ஒருத்தன் என்னை பார்க்குறப்ப நீங்கள் கோபமாக கொஞ்சம் பேசி காட்டுறீங்களான்றான். ஏன்னா வந்து விஷுவலாக பார்க்குறப்ப நான் நிறைய கோபமாக இருக்கிறேன், இப்போ வேணுட்டே ஆனந்த மிரட்டுற மாதிரி. ஆனால் அந்த கோபம் வந்து அது ஒரு இயல்பாகவே இந்த சமூகத்தின் மேல் இருக்கிற அக்கறையில் வர கோபம் தான் அது. ஆனால் இயல்பாக ரொம்ப எளிமையாக ஜாலியாக இருக்கணும்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம், அப்படி தான் இருப்போம். இந்த ஸ்டேட்டஸ் வேல்யூன்றது எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை.